ஏன் தாமரை, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏண்டி, தாய் மாமாக்கும் பெத்த அம்மாவுக்குமே சொல்லாதவ நம்ம கிட்ட எப்படி சொல்லுவா? ஐயோ இல்லாத, நான் மறைக்கணும்னு எதையும் மறைக்கல. புரியுது எனக்கு. ஆனாலும் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்த உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தனா, நான் நேர போய் அந்த கௌரிய நாக்க புடுங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டு வந்திருப்பேன்ல. மா, அதுக்கு பயந்துதான் அண்ணி வாயை மூடிட்டு இருக்காங்க. கரெக்டா அண்ணி? ஏய் சிரிக்காதடி, இவ்ளோ பண்ணிருக்காங்க, நீ சிரிக்கிற. அதான் கோட்டை அவங்கள சேர்ந்து வரணும்னு சொல்லிருச்சுல. ஐயோ, அது வெறும் 6 மாசம் தானே. 6 மாசத்துக்குள்ள அண்ணனுக்கு அண்ணிய பிடிக்கும். அண்ணியே வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா அண்ணன் வேணான்னு சொல்லுவாரு. பாரு, மணி கூட அடிக்குது, நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். ஏய், எதுக்கு இப்ப நீ கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க? உன் ஒரிஜினல் மாமியார் நான் சொல்றேன். உன்னை யாரும் அரவிந்த் கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீ அவனோட 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வ. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அத்தை. எங்களுக்கும் தெரியும் தாமரை. தாமரை, அது எங்களுக்கும் தெரியும். ஒருவேளை கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துட்டா? ஆட, ஏய் என்ன சொல்றீங்க? கோவில்ல வச்சு ஏன் அபசகுணமா பேசிட்டு இருக்க? வாய் மூடு, பேசாம இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. கோர்ட் என்ன கோர்ட்? இந்த கேஸ்ல நான் தான் கோர்ட், நான் தான் ஜட்ஜ். நான் சொல்றேன், உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. மா, சூப்பர் மா, பஞ்சரல பின்ற. ஏய், நீ வாய கொஞ்சம் மூடு. மா, நாம சும்மா சவால் விட்டா போதாது. ஏதாவது பண்ணி அரவிந்துக்கு தாமரைய பிடிக்கிற மாதிரி செய்யணும். அவனுக்கு தாமரைய பிடிச்சிருக்குடி. குறுக்க அந்த கௌரி கரடி உட்காந்துகிட்டு புள்ள மனச கெடுத்து வச்சிருக்கா. சரிமா, அரவிந்த் மனசுல தாமரை இருக்கா? ஓகே, அத அவன் வாயால சொல்ல வைக்கணும்ல. ஆமா ஆமா, அதுக்கு ஏதாவது பண்ணி தாண்டி ஆகணும். தாமரை, நாங்க எல்லாரும் உன் பக்கம் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க எவ்வளவு தூரம் என்ன ஏத்துக்கிட்டதே போதும் அத்தை, அதுவே எனக்கு தெம்பா இருக்கு. ஓ அண்ணி, தாமரை, நாங்க தான் உன்னை எப்பவும் ஏத்துக்கிட்டோமே, அரவிந்த் தான் உன்னை முதல்ல ஏத்துக்கணும். அதுக்கு நாம ஏதாவது பண்ணுவோம். ஆமாண்டி, அதுவும் இல்லாம என் புள்ள வாழ்க்கைய அந்த கௌரி கிட்ட இருந்து காப்பாத்தணும்டி. அண்ணனே இறங்கி வந்தாலும் அவங்க ஏமா இவ்ளோ அடம் பிடிக்கறாங்க? என் புள்ள மேல அப்படி ஒரு வெறி. புள்ளையே இல்லாம கிடைச்சவன்ல அவன். அவன் மொத்தமா நம்ம கிட்ட மட்டும் பாசமா இருக்கணுங்கிற வெறி. கல்யாணம் ஒழுங்கா நடந்திருந்தாலும் இதத்தாண்டி அவ பண்ணிருப்பா. மா, பாசம் போய் வெறிதான் இருக்கு. பாசத்தை பங்கு போட அம்மா வந்தாலும் அக்கா தங்கச்சிங்க வந்தாலும் ஏன் கட்டின பொண்டாட்டியே வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏ மலரு, நம்ம ரெண்டு பேரும் போய் விளக்கு போட்டு வந்துடலாம் வா. சரி, நட சாத்திரத்துக்குள்ள போயிட்டு வந்துடுறோம். அண்ணி, இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் நீங்க பண்ணுவீங்க, நான் உங்க கூட இருக்கேன். ஓகேயா? நாளைக்கு ரெடியா இருங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். ஹை ஃபை. எஸ். என்னடா, எனக்கு பயமா இருக்குங்க ஐயா. என்னடா பயம், நான் தானே செய்ய சொல்றேன். இல்லையா, அது வந்து என்னத்துக்கு இழுக்கிறவன், ஒரு சின்ன பொட்டலம் டூல்ஸ் பாக்ஸ் உள்ள வச்சு காரு உள்ள வைக்க போறவன், இதுக்கு என்னத்துக்கு பயப்படுற? பயம்லாம் இல்லைங்கய்யா. வேற என்னவா? இந்தா. சரிங்கய்யா, பண்ணிடலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. சரி சரி, நன்றிலாம் இருக்கட்டும், பணம் போதும்ல? போதுங்கய்யா. சரி, எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்கய்யா, என்ன உதவினாலும் பண்ணிடலாம். நம்ம முருகேசன் கடை தெரியும்ல? தெரியுங்கய்யா. நேரம் அவன் கடைக்கு போ, ஒரு பொட்டலம் தருவியான், அதை வாங்கி வச்சுக்க.
சரிங்கய்யா. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தேவியோட கார்ல கொண்டு வைக்கணும்டா. பகலே வச்சிடலாம்ல ஐயா. போடா முட்டா போயில, நடுவுல யாராவது திறந்து பார்த்தா தெரிஞ்சிடாது. ஆமாங்க ஐயா. ராத்திரி வச்சிரு, காலையில மொத வேலையா மா என்கிட்ட காரை கொடுத்து அனுப்பு. போலீஸுக்கு போன் பண்ணா முடிஞ்சது அவன் கதை. யாருக்கும் தெரியாம வண்டியில கொண்டு போயிடா. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். சரிங்கய்யா. ஐயா ராத்திரி எப்படி? ஏண்டா எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லிட்டு இருக்கணும். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம வீட்டில் தங்கடா. சரிங்கய்யா நான் வரேன்யா. மாமா என்ன மாமா ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடி, இன்னைக்கு வக்கீலா பார்க்க போயிருந்தேன். வக்கீலா? எதுக்கு? அதான் நம்ம வீட்டுல ஒரு களவாணி போயிருக்கானே, அவனை எப்படி சீக்கிரமா வெளில துரத்தலான்னு கேட்க போயிருந்தேன். அதான் கோர்ட்ல 6 மாசம் கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்குள்ள எப்படி துரத்த முடியும்? அவன் மேல புதுசா ஏதாவது ஒரு கேஸ போட்டு வெளில துரத்திடலான்னு வக்கீல் தான் சொன்னாரு. அம்பிட்டு தானே, ஏதாவது போய் கேச போடுங்க. அதெல்லாம் நிக்காது தேனு. அவனே நெசமாலுமே அக்யூஸ்ட் ஆக்கணும். எப்படி? நம்ம டிரைவர் செல்லப்பா இருக்கான்ல, அவன்கிட்ட கஞ்சா வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். அதை வண்டியில வச்சுட்டு மாயிர வண்டி எடுத்துட்டு போக சொல்லிட்டு கஞ்சா கடத்துற கேஸ்னு போலீஸ்லாம் மாட்டி விட்டுற வேண்டியதேன். எங்க டிரைவர் பையன் ஏதோ உளறிட போறாங்க. அவன் நம்பாளி, மூச்சு விட மாட்டான். செல்லப்பா மாயம் வச்ச டிரைவர். அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டி எங்க அவன் நம்மள மாட்டி விட்டுற போறான்னு பயந்துட்டு இருக்கியா? ஆமா மாமா. பயப்படாதடி, வெளில சொன்னா தக்காளி அவனை உயிரோட விட மாட்டேன்னு அவனுக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவன் நம்பால் ஆயிட்டாண்டி. என்னத்த யோசிக்கிற? மாமா இந்த விஷயத்துல பிஸ்துன்னு தெரியும்ல. அது இல்ல மாமா, அவன் ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னையோட அவனோட கதைய முடிச்சோம். சரிதான், கவலைப்படாத தேனு. பொறி வச்சாச்சு, எலி சிக்கட்டும், மொத்த மாடிச்சு காலி பண்ற வேண்டியதே. நல்ல வேலை எல்லாரும் தூங்கிட்டாங்க, இப்ப வைக்கிறது சரியான நேரம். என்ன பண்ண போற? அது வழக்கமா டியூட்டி முடிஞ்சு 8 மணிக்கு கிளம்பிடுவ. இன்னைக்கு இங்க தங்கி இருக்கியே, என்ன விஷயம்? நைட் வந்தது லேட் ஆயிடுச்சுமா. 11 மணிக்கு மேல எங்க ஊருக்கு பஸ் கிடையாது. காலையில கூட ஐயா வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதனாலதான் இங்கே தங்கிட்டேன். இங்க தங்குறது சரிதான். இந்த நேரத்துல ஜாக்கிய வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, சின்ன வண்டி அடிக்கடி பஞ்சர் ஆயிட்டு இருக்கு. 2-3 டைம் பஞ்சர் ஆகி நடுரோட்டே நின்றுச்சு. சின்ன வண்டியில இருக்கிற ஜாக்கி சரியில்லைம்மா, அதனாலதான் நான் பெரிய வண்டியில இருந்து ஜாக்கி எடுத்து சின்ன வண்டியில இருக்கிற டயரை கழட்டி மாட்டலாம்னு. ஜாக்கி எடுத்துக்கிட்டியா? ஆ எடுத்துட்டேம்மா. சரி, சாவியை கொடுத்துட்டு வேலையை. சரிம்மா வரேம்மா.
நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. வாங்க நீ உள்ள வாங்க. அண்ணி என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது என்ன இடம், நாம எங்க வந்திருக்கோம்? இது பியூட்டி பார்லர் அண்ணி. இல்ல ஆனந்தி, நான் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாதுல்ல. என்னாச்சு? உங்களை இங்க கூட்டிட்டு வந்து ஒரே நாள்ல அழகுபடுத்த போறேன்னு நினைச்சீங்களா? அப்படி இல்லையா? அதெல்லாம் இல்ல அண்ணி, நான் உங்களை அதுக்காக இங்க கூட்டிட்டு வரல. இங்க 30 days கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. 30 days நீங்க இந்த பார்லருக்கு வந்து அந்த கோர்ஸ கத்துக்கணும். ஆமா, நான் கத்துக்கிட்டு யாருக்கு போய் மேக்கப் போட போறேன்? நீங்க யாருக்கும் மேக்கப் போட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ். இந்த 30 days கோர்ஸ நீங்க முடிக்கிறப்போ உங்களுக்கே உங்களை எப்படி பிரசன்ட் பண்ணிக்கலாம்ன்ற ஐடியா சூப்பரா கிடைக்கும். அண்ணி, இங்க மேக்கப் மட்டும் இல்ல, இவங்க டிரெஸ்ஸஸ்லாம் கூட டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. டிரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி கம்மல், செயின் இதெல்லாம் கூட எப்படி போடணும்னு அவங்க சொல்லி தராங்க. இங்க வந்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐடியா கிடைச்சிரும். பார்த்துட்டே இருங்க, இன்னும் ஒரே மாசத்துல நீங்க எவ்வளவு ஸ்டைலா மாற போறீங்கன்னு. என்ன ஆனந்தி? பத்மாக்கா, நான் உங்ககிட்ட சொல்லிருக்கல்ல, இவங்க தான் என்னோட அண்ணி தாமரை. ஹாய். ஏற்கனவே இவங்க அழகா தானே இருக்காங்க, இதுக்கு மேல இவங்களை எப்படி அழகுபடுத்துறது? அது இல்ல, இங்க பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி அழகா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அழகா தான் இருப்பாங்க. இப்ப உங்களை பாக்கும்போது ரொம்ப அழகா தானே இருக்கீங்க. அது இல்லக்கா, என்னோட அண்ணன் பாம்பேல வளர்ந்தவர், டாக்டர் வேற. அதுக்கு இல்ல, அண்ணனுக்கு அண்ணியை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது அண்ணி கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. அவ்வளவுதானே, விடு, நான் பாத்துக்கிறேன். தாமரை, டெய்லி 1 hour கிளாஸ் இருக்கும், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்பப்ப கிளாஸ்னு சொல்றேன், நீங்க வந்துருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, 30 நாள்ல எல்லாமே கத்துக்கலாம். சரி ஆனந்தி, உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். பாய். தேங்க்ஸ் கா. பாய். அண்ணி, டோன்ட் வரி, கலக்கிறீங்க. தாத்தா. என்னம்மா? டிரைவர் பாத்தீங்களா? அவன் காலையிலேயே லிங்கத்துக்கிட்ட லீவு சொல்லிட்டு போயிட்டானேமா. லீவா? நான் நேத்து நைட் கூட பார்த்தனே, அவன் என்கிட்ட எதுமே சொல்லலையே. தெரியலம்மா, லிங்கத்துக்கிட்ட லீவு போட்டேன்னு சொன்னா அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்படியா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல தாத்தா, நான் ஆபீஸ் போனும், டைம் ஆயிடுச்சு, அதான் ஆளு காணுமேனு கேட்டேன். சரி தாத்தா, நானே போய்க்கிறேன். இருமா, நான் மாப்பிளைய வேணா கேட்கவா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே போய்க்கிறேன். தேவி! நில்லுதா, 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 நில்லுதா. என்னம்மா? எங்கத்தா கிளம்பிட்ட? ஆஃபீஸ்க்கு தான் மாமா. இந்த வண்டி வேணாத்தா? என் வண்டி இருக்கு, அதை எடுத்துட்டு போ. ஏன் மாமா? இல்லத்தா, இந்த வண்டியை சர்வீஸ் கொடுக்கணும், இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க. நீ என் வண்டி எடுத்துட்டு போயிடு. கம்பெனில இருந்து குமார வர சொல்றாத்தா, வந்துருவான். நாளைக்கு சர்வீஸ்க்கு கொடுத்துக்கலாமாமா. ஏத்தா, ரொம்ப போராடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், அதான். தா வந்துட்டா பாரு, அவங்க கூடயே கிளம்பு. சரிங்க மாமா. மாமா, டிரைவர் உங்ககிட்ட லீவ் சொன்னாரா? ஆமாத்தா, அவன் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு முடியலையாம, அதான் லீவ் கேட்டான், கொடுத்துட்டேன். நேத்து நைட்டு இங்கேயே தங்கி இருந்தா? நைட்டு நாங்க வர்றதுக்கு லேட் ஆகி போச்சுதா, பஸ் கிடைக்காதுன்னு சொன்னா, அதான் இங்கேயே தங்கிடுறான்னு நான் சொன்னேன். காலையில பார்த்தா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது, அதான் கிளம்பிட்டான். அவன் சரியில்லை மாமா. என்னத்தா பண்றது, டிரைவர் பையில எல்லாம் இப்படிதான் இருக்காங்க, கொஞ்சம் அதட்டி கேட்டா வேலையை விட்டு போயிடுறாங்க. நான் இதுலயே போய்க்கிறேன் மாமா. கத்தா,
இதுல கிளட்ச் பிரேக்னு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குதா? தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நீ பேசாம என் வண்டியிலேயே கிளம்பு. நான் உன் வண்டியை சர்வீஸ் கொடுத்துறேன்டா. சரிங்க மாமா. மாமா எங்க உங்க ஆளு காணும்? யாரியா எங்க ஆளு? வேற யாரு? அதான் உங்க ஆதரவு பெற்ற ஒருத்தன் இருப்பானே, அவனே. மாயனை நம்ம கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, மனசுக்குள்ள நினைச்சா போதும், வந்து நிப்பான். பெருசு என்ன கூப்பிட்ட? இல்லப்பா நான் கூப்பிடல, இவர் தான் கூப்பிட்டாரு. யாரு? இந்தாலா? இந்தாலா நம்மள கூப்பிட மாட்டேன். அப்படியே கொள்கை ரீதியா நாங்க தான் வேற வேற டைரக்ஷன் டிராவல் பண்ணிட்டு இருக்கோமே. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதரா, வண்டி எடுத்துட்டு போய் சர்வீஸ் கூடு. ஹலோ சித்தப்பு, யூ டாக் ராங் பர்சன் மா. வண்டி சர்வீஸ் ஒண்ணுனா டிரைவர் கிட்ட சொல்லு, என்ன ஓனர் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? டிரைவர் லீவு பா. அதுக்கு இந்த சித்தப்பா வெட்டியா தானே இருக்காரு, அவர் எடுத்துட்டு போய் விட சொல்லு. தேவி தாண்டா சர்வீஸுக்கு காரை விட சொன்னது. முடிஞ்சா கூடு, இல்லன்னா விடு. பெரிய விஷயத்துக்கு மாட்டேன்னு சொன்னீங்க. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. மாயன் நதி ஒன்று மார்பில் வழி. இங்க என்ன பண்ற? யோ டிக்கி தானே தொடர்கிறேன், நீ எதுக்கு அட்டென்ஷன் அவரு? யோ எங்கயா காணா? என்னத்த வச்ச? எவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு இடத்துல வைக்க மாட்டீங்களா? எங்க போச்சு? இங்கதானே இருந்துச்சு. துணியா? ஏடா அது எதுக்கு இப்போ? முன்னாடி கண்ணாடியை தொடச்சு எடுத்துட்டு போலான்னு எதுக்கு டென்ஷன் வர? நீ சர்வீஸ் தானே போற, எல்லாம் அவங்க கழுவி தொடச்சு கொடுப்பாங்க. டைம் ஆகுதுரா, கிளம்பு. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய விட மாட்டாங்க. பாத்தியா? கிளம்புடா. உன் தலைய மாதிரி வண்டியும் சொட்டி ஆகிட போற. ஏ பெருசே வரட்டா, போயிட்டு வா. நான் வரட்டா? என்ன நீ
வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டீங்களா? அண்ணி சீக்கிரமே நான் அந்த வீட்டுக்கு உரிமையோட வரணும். நீங்களும் அண்ணனோட எங்க வீட்டுக்கு வருவீங்க. அதுக்கான எல்லா வேலையும் நாம பண்றோம். ஓகேயா அண்ணி? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் டெய்லி இந்த வழியா தான் காலேஜ் போவேன். நீங்க கடைக்கு போறேன், கோயிலுக்கு போறேன்னு ஏதாவது சொல்லி கூட வந்துருங்க. நானே உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகேயா? உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அண்ணி நான் டிகிரி வாங்குறேனோ இல்லையோ உங்களையும் அண்ணனையும் சேர்த்து வைக்கிறதான் என்னோட முதல் வேலை. நான் நினைச்சே பார்க்கல. என்னது? ஒரு அத்தை என் மேல கோபமா இருக்காங்க. ஆனா ஆண்டவனா பார்த்து செல்வி அத்தை, மலரண்ணி, நீ என்ன எனக்கு எல்லாருடைய அன்பையும் கொடுக்கறதுக்காக அனுப்பியிருக்காரு. இவ யார் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? அடிப்பாவி, இதுங்க ரெண்டு தான் கூட்டு கலவாணிகளா சுத்திக்கிட்டு இருக்கா?